ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் வரலாற்றாசிரியர் கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜீவா. வரலாறை பொறுத்தவரையும் வலதுசாரிகளை பொறுத்தவரையும் அவங்க பல்வேறு விஷயமான என்ன சொல்கிறது வித்தியாசமான கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஆரியம் திராவிடம் இங்கே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து தான் நான் நிற்பேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னால் உடனே அவங்க ஆரிய திராவிடமே இல்லை என்று பதில் சொல்கிறாங்க. திருக்குறள் சனாதனத்தின் பிழிவு இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. கம்யூனிசத்தம் கெடுதியானது, திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதெல்லாம் ஆளுநர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவர் மீது ஏதோ ஒரு விமர்சனம் வந்தப்போ எனக்கு அந்த வீரலட்சுமி தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோவில்பட்டி வீரலட்சுமி தான் அப்படி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல. சுதந்திர போராட்ட தியாகி கோவில்பட்டி வீரலட்சுமி தான் எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. கோவில்பட்டி வீரலட்சுமிங்கிறது அந்த சினிமா வந்ததன் மூலமாக தமிழ்நாட்டில் தெரியும். சிவரன் நடிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிய ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க. தனிப்பெண்ணாக போலீஸ் அதிகார வர்க்கத்தையும் சாதி ஆதிக்கத்தையும் ஒரு சேர எடுத்த ஒரு பெண்ணினுடைய கதை. அது போலீஸோட ஆதிக்கம்னு சொல்லக்கூடாதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் தான் நம்ம காவல்துறையில் பண்ணிக்கிறோம். படத்தில் நான் பார்த்த வரையும் போலீஸ் தான் இவங்களை இது டிஸ்டர்ப் பண்ணி இந்த கிராமத்தையே இது பண்ணுற அந்த வயலன்ஸை காமிச்சிருப்பாங்க. அந்த புரிதலை நான் சொன்னேன். இல்லை இப்போ இது இது கதை, இது இது வந்து உண்மையில் நடந்த சம்பவம், அதை வச்சு சினிமாவில் கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்துருக்கலாம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் எதற்காக கோவில்பட்டி வீரலட்சுமி சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்கிறாருன்னு தெரியல. ஏற்கனவே அந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரை வந்து சுதந்திர போராட்ட தியாகி, அவருடைய காலகட்டம் சங்க காலம், அந்த காலகட்டம் அப்போ அவருக்கு 1857 சிப்பாய் கழகம், பிளாஸ்டிக் போர், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய ஆட்சி, இந்த கான்செப்டுக்குள்ளேயே அவர் சரியாக இது பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், எப்படினாலும் சிவில் சர்வீஸ் எழுதியிருப்பாரு. சிவில் சர்வீஸில் இந்திய சுதந்திர போராட்டம், சிப்பாய் கழகம், வேலூர் புரட்சி, மங்கள் பாண்டே, இந்த அரசியல், இந்த விஷயங்களை மக்கப்பண்ணியாவது படிச்சிருக்கணும்ல. அது எப்படி இப்போ சமீபத்தில் இருந்த கோவில்பட்டி வீரலட்சுமியை போய் சுதந்திர போராட்ட தியாகி என்று அவர் சொல்லியிருப்பது மீண்டும் ஒரு விமர்சனமாயிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் அவர் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவர் வந்து தன்னை வந்து இரண்டு வகையில் மக்கள் மத்தியிலையும் கட்சியிலையும் நிலைநிறுத்த விரும்புகிறார். இது வந்து நம்ம கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லை தனியார் நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் புது ஜிஎம்மாக அப்பாயின் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், அவர்களின் நடவடிக்கைக்கு அப்படியே ஈக்குவலாக இவரோட நடவடிக்கை இருக்குது. ஒருத்தர் புதுசாக ஒரு கம்பெனியில் ஜிஎம்மாக போடுறாங்கன்னு வச்சிங்களேன், பழைய அசிஸ்டன்ட் மேனேஜரு, அதுக்கு கீழே இருக்க டெப்டி மேனேஜர்லாம் இருக்க முடியும், அவங்கள பூரா கட்டம் கட்டி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இந்த ஜிஎம்மாக வர்றவங்க முதல் வேலை, ஏன்னா அவர்கள் தன்னை மதிக்க மாட்டார்கள், உன்னை விட எனக்கு இந்த கம்பெனியை பற்றி நிறைய தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லி மதிக்க மாட்டாங்கன்னா அந்த டெப்டி மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் தூக்குவாங்க. அதே மாதிரி இவர் முதல் கட்ட தலைவர்களை பூரா தூக்கிட்டார். அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புதுசாக வந்த ஜிஎம்லாம் அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒரு நெருக்கத்தை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அதைத்தான் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பேட்டிகள் கொடுக்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஜோக் அடிக்கிறது, காமெடி பண்ணுறது, நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி பேசுகிறது, இந்த வேலைகளை அடிக்கடி செஞ்சிகிட்ருக்கிறாரு. அதை போல் ஒரு வேலை தான் இன்றைக்கி இந்த கோயில்பட்டி வீரலட்சுமி, அதாவது சுதந்திர போராட்ட வீரர் கோயில்பட்டி வீரலட்சுமி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்க்கணும். அவங்க இந்த வீரலட்சுமி வேற ஒருத்தங்க, அவங்க வந்து ஒரு பேட்டியில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க, ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அந்த கேள்வியை கேட்டதுக்கு இவர் உடனே இதுக்கு போயிட்டார், நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, ஐபிஎஸ் படிச்சிருக்காரு அப்படின்னு. எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருக்குது, இவர் உண்மையிலேயே ஐபிஎஸ் பாஸ் பண்ணாரா, எப்படி தான் பாஸ் பண்ணார், பணியாற்றி இருக்கிறாரு, பணியாற்றி டெப்டி கமிஷனராக வேற இருந்திருக்கிறாரு. இதில் என்னென்னா கர்நாடகாவில் இவருக்கு பயங்கர பேருங்க, உண்மையிலே பயங்கர பேர். ஒரு திரைப்படத்தில் டயலாகே வச்சுருக்காங்க. ஒரு ஹீரோ வந்து இப்போ கூட சமீபத்தில் மாரடைப்பில் இறந்து போயிட்டார் அவர். அவர் பேர் எனக்கு சரியா, புனித் ராஜ்குமார், சூப்பர் ஸ்டார்ல. ஆமாம், அவர் நடித்த ஒரு படத்தில் அவர் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், வந்த ரவுடிங்களெல்லாம் அடித்து நிமித்தி எல்லாரையும் பேக் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு போயிடுவார். அப்போ அங்கே ரெண்டு காவலர்கள் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் வரும், யார் யாது ஒருவேளை அண்ணாமலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த சினிமாவில் டைலாக் வைக்கிற அளவுக்கு இவர் வந்து கர்நாடகாவில் ஃபேமஸாக தான் வேலை பார்த்துருக்கிறார். ஆனால் எப்படி இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்தாருன்னு தெரியல. இந்த வல்வில் ஓரி மேட்டர் வந்து நானும் கேள்விப்பட்டேன், பார்த்துட்டு எப்படி இப்படி சொல்லுவார் இல்லை. இந்த இப்போ வல்வில் ஓரி அவர் சங்க காலத்தில் வாழ்ந்தவர்,
இவர் இந்த இவங்க வீரலட்சுமி இப்போ 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. அவங்க காலத்தில் பிரிட்டிஷுங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுதானே தெரியாது. அது அப்பேற்பட்டா அப்போ வந்து இங்கிலாண்டே கிடையாது. அதுதான் சொல்றேன், பிரிட்டிஷோ இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜ் உருவாயிருக்குமான்னு கூட தெரியாது. இல்லை, அந்த காலகட்டத்தில் வந்து ஆங்கிலோ சாக்சன் மைக்ரேஷனே நடக்காத காலம். ஆங்கிலோ சாக்சன் மைக்ரேஷனே வந்து பிரிட்டனுக்குள்ளே எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 4ஆம் நூற்றாண்டில் தான் இங்கிலீஷ்னு ஒரு மொழியே உருவாக ஆரம்பிக்குது. அது நம்ம வந்து தமிழில் கரெக்டாக சொல்லுவோம், ஆங்கிலம்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலாக இங்கிலீஷ்னு சொல்லக்கூடாது, அவங்களோட ஒரிஜினல் மொழியில் ஆங்கிலீஷ் தான் அது, ஆங்கிலோ சாக்சன். நம்ம வந்து யுனைடெட் கிங்டம் வந்து ஒரே நாடு, எல்லோரும் இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். அது ஆக்சுவலாக 5 வகையான மொழிகள் பேசப்படக்கூடிய ஒரு இடம். ஸ்காட்லாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஸ்காட்டிஷ்னு ஒரு மொழி பேசுகிறாங்க. அப்புறம் அயர்லாந்து இருக்குது, அங்கே ஐரிஷ் மொழி பேசுகிறாங்க. வேல்ஷுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வேல்ஷுன்னு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அது போக இந்த ஆங்கிலோ சாக்சன் இருக்கிற இடத்துல தான் இங்கிலீஷு. இன்னொன்று பார்த்திங்கன்னா கேன்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, அது வேறு லாங்குவேஜ். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருப்பதால் தான் அதை யுனைடெட் கிங்டம்னு பேர் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சிங்களா, அது ஒரு இன்னொரு வரலாற்று செய்தி. ஆங்கிலம்னு ஒரு மொழியே வந்து வெளியே ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே பிறந்த ஒருத்தரை இவர் ஏன் இப்படி பேசணும், வல்வில் ஓரி அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு சுதந்திர போராட்ட நாளில் தான் அவர் பேசுகிறார். இப்போது நான் உங்களுக்கு பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நான் சொல்கிறேன். தீரன் சின்னமலை, வல்வில் ஓரி, இவர்களை போன்றவர்களெல்லாம் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர்கள் அப்படின்னு. ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு நான் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது அந்த சென்னிமலை அந்த ஈரோடு பகுதிகளை சேர்ந்த நண்பர்கள்ட்ட கேட்டேன், இதில் என்ன பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அப்போது ஒருத்தர் வந்து எனக்கு என்ன சொன்னார், அது இங்கே உள்ள ஒரு சின்ன சிக்கல் தலைவா, எல்லாமே வந்து சாதியை வச்சே கொண்டாடுவாங்க, சாதியை தான் அடையாளமாக வச்சு கொண்டாடுவாங்க. இந்த தீரன் சின்னமலை அவர் உண்மையிலே சுதந்திர போராட்ட தியாகி, நமக்கே தெரியும் அவரோட வரலாறு. அவர் ஹைதரலியை எதிர்த்து போராடியவர், திப்பு சுல்தான் கூட நட்பாக இருந்து மறுபடியும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர், இறுதியாக பழனி மலையில் இருக்க போகக்கூடிய காலத்தில் விஷம் வைத்து கொல்லப்பட்டவர் அப்படின்றவரை உள்ள செய்திகள்லாம் நமக்கு தெரியும். இந்த அந்த பகுதியில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு சாதியினர், 2 சாதியினர் இருக்கிறாங்க, அது யாருன்னு நம்ம சாதி பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதில் ஒரு சாதியினர் வந்து இந்த தீரன் சின்னமலைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடியிருக்காங்க. அதே நாளில் வந்து ஆக்சுவலாக வல்வில் ஓரிக்கு இன்னொரு சாதி, அந்த காலத்தில் வல்வில் ஓரி வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாட்டில் சாதியே கிடையாது. உண்மையை சொல்ல போனோம்னா இப்போ இருக்க சாதி அமைப்பு கண்டிப்பாக இருந்திருக்கு. இப்போ இருக்கிற சாதி அமைப்பே வந்து உங்களுக்கு 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவானது தான். அதுக்கு முன்னாடி இப்போ உள்ள சாதி அமைப்பே கிடையவே கிடையாது. ஆனாலும் அவர்கள் கொண்டாடுறாங்க. சரி, கொண்டாடுறது ஒன்றும் இல்லை, ஏதோ சாதி பேரை சொல்லியாவது ஒரு கடையேழு வள்ளல்களில் ஒருத்தரை கொண்டாடணும்னு நினச்சி கொண்டாடியிருக்காங்க. இது என்ன ஆயிருக்குன்னா, அண்ணாமலை அங்கே போனது ஒரே குறிப்பிட்ட நாளில் போயிருக்காரு, ஒரே நாள் 2 ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணியிருக்காரு. அதனால குழம்பிட்டார் அவர். இல்லை, குழம்புல அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னா அவர் அந்த சாதியில் இருந்த சுதந்திர போராட்ட வீரர்னு நினச்சிக்கிட்டாரு பிள்ளைக்கு. ஆக இவருக்கு வரலாறு சுத்தமாக தெரியாது. அதுதான் உண்மை, அரசியலுக்கு வருபவர்கள் முதலில் வரலாறு தெரியாமல் வரவே முடியாது. தீரன் சின்னமலையை சங்க காலத்தை சேர்ந்த மன்னர்னு சொன்னாலும் நம்பிடுவார். ஆமாம், நம்பிடுவார். சங்க காலத்தை சேர்ந்த அவையார் காலத்தில் அவர் தான், அவையாரும் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் சொல்லிடுவார். ஆமாங்கண்ணா இருந்தார் அப்படின்னு. இல்லைங்க, அவர் இப்போதை 200-300 வருஷம் அந்த இதில் வந்து. அப்போ இவர் சுதந்திர போராட்ட வீரர், இங்கேயும் தேசிய கொடி ஏற்றணும், அங்கேயும் தேசிய கொடி ஏற்றிருக்கிறாரு. ஏன்னா அன்றைக்கி சுதந்திர தினம்ன்றதுனால தேசிய கொடி ஏற்றிருக்காங்க. அப்புறம் 2 இடத்துலையும் தேசிய கொடி ஏற்றணும்ல, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு இவராக முடிவு பண்ணிக்கிட்டு. முதல்ல ஒரு விஷயம் என்னென்னாங்க, ஒருவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நான் ஒத்துக்கிறேன், தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் தெரிஞ்ச மாதிரி நடிக்கக்கூடாது. தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம், இல்லைனா கேட்டாவது தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே செய்யாமல் அறவுறையாக போய் எல்லா இடத்துலையும் பேசுறது, அதில் ஒன்று தான் இன்றைக்கி இந்த தேவையில்லாமல் இந்த சுதந்திர போராட்ட தியாகி கோயில்பட்டி வீரலட்சுமி. அது அந்த பெண்மணி வந்து அருமையான ஒரு போராளியும், அவங்க ஒடுக்குமுறையும் அடக்குமுறையை எதிர்த்து ஆதிக்க சாதிகளையும் காவல்துறையும் எதிர்த்தே போராடி இருக்காங்க. கடைசியில் இறந்து போயிட்டாங்க. அவங்க செத்து போய் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய தந்தையாரையும் அவரது தங்கை ஒருத்தங்க, அவங்க அந்த அவங்க அப்பா பேர் வந்து சின்ன ராமசாமின்னு பேர், அவங்க தங்கையோட பேர் ஜெயப்பிரதான்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரையும் வெட்டி கொன்று அவங்க குடிசைக்குள்ளே போட்டு குடிசையோடு எழுச்சிட்டாங்க. வீரலட்சுமியோட அப்பாவையும் தங்கை அவர் மறைவுக்கு பிறகு, அதுவும் கடைசியில் கேஸும் வரல. அந்த அவங்க வீரலட்சுமியோட பொண்ணு வந்து அதுக்கு சிபிசிஐடி என்கொயரி போடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றின எந்த செய்தியும் அதுக்கப்புறம் வரலன்னு வச்சிங்களா, அது அப்படியே போயிடுச்சு. இவர் வந்து தன்னுடைய அரைவேக்காட்டுத்தனத்தை அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருக்கிறார். இது ஒரு இடம் ரெண்டு இடம் பார்த்தா பரவாயில்ல, இதுக்கு சமமாக கொஞ்சம் கூட இவருக்கு
குறைவில்லாமல் இன்னொரு பக்கம் உளறிட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம கவர்னரும் உளறிட்டு இருக்கிறாரு. ஏதோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மருது சகோதரர்களை பத்தி யாருமே ஆராய்ச்சி இன்னும் பண்ணல. திட்டமிட்டு இந்த அரசு மருது பாண்டியருடைய புகழை மறைச்சிருச்சு அப்படிங்கிறார். மருது பாண்டியருக்கு நினைவு மண்டபம் கட்டினதுல இருந்து எல்லாமே இங்க தமிழ்நாடு அரசு அரசாங்கம் தானே செஞ்சிருக்கு. மருது பாண்டியரில் யார் மறக்கலை? என் மதுரையில் பல்கலைக்கழகம் ரேஞ்சில் அதுக்கு பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அவரோட கடைசி வாரிசாக மிச்சம் துரசாமின்னு ஒருத்தர் இருக்காருன்றவரை ஆவணப்படுத்தி தான் வச்சுருக்கிறாங்க. ஆவணப்படுத்தாமல்லாம் இல்லை. அது அதுவும் சொல்லப்போனால் நம்ம இருக்கக்கூடிய வரலாறுகள்லேயே ஊமத்துறையோட வரலாறும் மருது பாண்டியர்களின் வரலாறும் மிக துல்லியமாக ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்று ஆவணம். எல்லா மன்னர்களையும் விட ஆமாம் அந்த பாளையக்காரர்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டது ஊமத்துறை மருது சகோதரர்கள் மட்டும்தான். மற்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்திகள் தான் நமக்கு கிடைக்கிது. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து அவங்கெல்லாம் வந்து அந்த சிப்பாய் அந்த அந்த பாளையக்கார யுத்தத்தில் வந்து மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் இந்த மருது சகோதரர்கள். அப்புறம் இவர் ஊமத்துறை தீரன் சின்னமலை அப்புறம் கேரளவர்மான ஒரு ராஜா. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மம்முட்டி நடித்த ஒரு படம் பழசி ராஜான்னு ஒரு படம் வந்தது பாரு. அது அந்த பழசி ராஜான்றவர் தான் கேரளவர்மான் பேர். இவங்க நான்கு பேரும் சேர்ந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சே சண்டை போட்டாங்க. அதெல்லாம் மறைச்சிடுறாங்க. அதெல்லாம் நம்ம மெயின் ஊடகத்தில் இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. அரசாங்கம் மறக்கலை, அரசாங்கம் அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கமலஹாசன் போன்றவங்க என்ன பண்ணுறாங்க, பூலித்தேவன் அழகுமுத்துக்கோன் போன்ற கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போராடியவர்களை கொன்ற கான் சாஹிப்பை பற்றி நான் படம் எடுக்க போகிறேன் மருதநாயகம்னு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு தெரிகிறார். ஏன்னா கமலஹாசன் எதை செஞ்சாலும் ரொம்ப வித்தியாசமாக செய்கிறேன் செய்வார்ல. நீங்கள் கூட பார்த்து அதே மருதநாயகம் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிர்ப்பான போராளியாக மாறிட்டார். மாறினார். அது ஏன் மாறினார்னு ஒரு கேள்வி இருக்கு. அது ஏன் மாறினார்னு ஒரு கேள்வி இருக்குங்க. அதாவது அகமத் கான்னு சொல்லிட்டு இதில் ஆற்காடு நவாப் ஒருத்தர் வந்து கர்நாடிக் யுத்தத்தில் செத்துறாரு. அவர் செத்த உடனே அடுத்த நவாபாக யார் வரணும்னு பார்க்கும்போது வாலாஜா முகமது அலி கான் ஒருத்தர் அவர் பையன், இன்னொருத்தர் சந்தா சாஹிப்ன்றது அவர் தம்பி. இந்த சந்தா சாஹிப் நான் அடுத்த நவாப்னு அவர் பிரெஞ்சு உதவியோடு சென்னையை கைப்பற்ற முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியில் வெற்றியும் பெறுகிறார். அப்போ கொஞ்ச காலம் வந்து சென்னை வந்து பிரெஞ்சு கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம மெட்ராஸ் ஜார்ஜ் ஃபோர்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ராபர்ட் கிளைவ்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி அடித்து துரத்தி ஃப்ரெஞ்சுக்காரங்க போயிடுறாங்க. அப்போது அந்த படைகளில் வேலை பார்த்தது தான் இந்த யூசுப் கான். அதோட தொடர்ச்சியாக இங்கே கீழே வந்து சவுத்தில் நிறைய பாளையக்காரர்கள்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கன்னு இந்த நெற்கட்டார் செவல் அப்படின்ற பகுதியில் பூலித்தேவர் வந்து முதல் குரல் வந்து தமிழ்நாட்டில் எழுந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான போராட்டம்ன்றதே பூலித்தேவர் பண்ணதான் நெற்கட்டார் செவல் அப்படின்னு அந்த ஊர் சொல்லுவாங்க. அந்த ஊரோட பழைய பேர் வந்து நெற்கட்டும் செவல். அதாவது நெற்கட்டும் செவல்னா ஒரு செவல்னா ஒரு மைதானம்னு வச்சுக்கோங்க அர்த்தம். நெற்கட்டும் செவல்னா அந்த அறுவடை முடிஞ்ச உடனே வரி வசூலுக்காக அங்கே கொண்டாந்து நெல்லை போடுவாங்க. போட்டு யார் யாருக்கு எவ்வளோன்னு பார்த்து அதை வசூல் பண்ணி கொண்டு போய் மதுரை நாயக்க மன்னர்கள்ட்ட கொடுப்பாங்க இந்த பாளையக்காரர்கள். அதுக்கப்புறம் அந்த நாயக்க மன்னர்களை பூரா வந்து இவர் நவாப் வந்து காலி பண்ணுறாரு. நவாப் காலி பண்ணிட்டு இனிமேல் நீங்கள்லாம் எனக்கு வரி கட்டுங்கன்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை எனக்கு கட்ட வேணாம், அதுக்கு பதிலாக கிழக்கிந்திய கம்பெனி கட்டிடுங்க அப்படின்னு. அப்போ இவங்கெல்லாம் கடுப்பாக வராங்க, எத்தனை பேருக்கிட்ட நாங்கள் கட்டணும், நாங்கள் கட்ட முடியாது போ அப்படின்னு சொல்லி முதல் குரல் கொடுத்தது இவர். அது இரண்டாவது குரல் கொடுத்தது அழகுமுத்துக்கோன். இந்த இவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் தான் நம்ம இவர் ஒண்டி வீரன்லாம் யார் நம்ம பூலித்தேவர்கிட்ட. இப்போ இவங்க எல்லாரும் இவ்வளோ முதல் எதிர்ப்பு செய்யும்போது அவர்களை எதிர்த்து சண்டை போட்டு இவங்க ரெண்டு பேரையும் பீரங்கி முனையில் வைத்து வெடி வைத்து கொன்ற நபர் தான் யார், இந்த கான் சாஹிப் என்று சொல்லப்படக்கூடிய மருதநாயகம். மருதநாயகம்ன்ற பேர் வந்து ஒரு சூடோ நேம் தான். அது வந்து அவர் 10 வயசு வரை யூஸ் பண்ண நேம். 10 வயசுக்கு மேலே மதுரையின் நாயகர், அதனால மருதநாயகம். இல்லை அவர் பிறந்தது இதுங்க சிவகங்கை. சிவகங்கை தான் மதுரையின் மன்னராக இருந்ததுனால அவருக்கு இந்த மருதை நாயகர் மருதநாயகம் மாறிச்சு சொல்றாரு. மன்னர்லாம் கிடையாது, சைவ வேளாள பிள்ளைங்க அவர். இல்லைங்க, சைவ வேளாள பிள்ளை அதெல்லாம் வேற. அவர் மன்னர் ஆனதுக்கு பிறகு அவர் அதுக்காக அதுக்கப்புறம் அப்படி ஒரு பேர் இருந்ததா சொல்றாங்க. இல்லை இல்லை அது பழைய பேர் அவருக்கு. அவங்க அவர் இயற் பெயராக தந்தை தாயார் சூட்டிய பெயர். 10 வயசுக்கிட்டே அவங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்துடுறாங்க. அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் வளர்க்குறாரு. அப்புறம் அங்கேருந்து பாண்டிச்சேரியில் போய் ஒரு பிரெஞ்சு கவர்னர் வீட்டில் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் இங்கே கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்றாரு. இங்கே வந்து இந்த பாளையக்காரர்களை ஒழிச்சு கட்டினதில் இவர் பெரும் பங்கெடுத்தார். அதாவது 1750கள் கடைசி வரை நடந்த போரில் இவர் பெரும் பங்காற்றினார்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, இவரை அந்த பகுதிக்கு கவர்னர் மாதிரி நியமிக்கிறாங்க. ராபர்ட் கிளைவ் தான் வந்து திருச்சியிலேருந்து நீ கவர்னராக இருந்து சவுத்தில் ஃபுல்லாக வரி வசூல் பண்ணுங்க. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா,
நவாப் என்ன சொல்கிறாரு, இவன் வந்து என்னுடைய படையில் வேலை செய்யும் ஒரு வீரன், இவன் என்னோடய எம்ப்ளாயி, கலெக்ஷன் பண்ணுற கலெக்ஷனை அவன் நேராக கொண்டு வந்து ஊண்ட கொடுக்குறான், அப்படி கொடுக்கக்கூடாது. கலெக்ஷனை அவன் ஏன்ட்ட கொடுக்கட்டும், அதை நான் உங்ககிட்ட தரேன். நம்ம இந்த அது என்ன படம், அமாவாசை அமைதிப்படையில் கூட ஒரு டைலாக் வருமே, நேற்று கட்சிக்கு வந்தவெல்லாம் இன்னைக்கு 1000 தொகை வந்துடலாமா அப்படின்ற மாதிரி உள்ள பஞ்சாயத்து அது. இவர் என்ன சொன்னார், அதெல்லாம் முடியாது, நான் இந்த வெற்றியெல்லாம் நான் தான் தனியாக பெற்றேன். இப்போ இவ்வளோ நாள் வந்து வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபா உங்களுக்கு வசூல் பண்ணி தர்றோம்ல இந்த ஏரியாவிலேருந்து, திருச்சிக்கு தெற்க உள்ள பகுதிகளில், இந்த 3 லட்சத்துக்கு பதிலாக அடுத்த வருஷத்துலேருந்து நான் 5 லட்சம் வசூல் பண்ணித்தரேன், ஆனால் நான் நவாப்ட கொடுக்க மாட்டேன், நான் கிழக்கு இந்திய கம்பெனியில் நேராக கொடுப்பேன். இல்லை, அது அவர் பிரெஞ்சுக்கு போனது பிரிட்டிஷ் படையினா பரதநாயகத்துக்கு ஒரு பெரிய புரட்சிகர பங்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் ஆதரவாக இருந்தாருங்கிறது அது ஒரு தனி கதை. இல்லை, இந்த சண்டையே இப்படி வந்த சண்டை தான். இல்லை, இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டு வரலாறே அண்ணாமலை அவர்களும் ஆளுநர் அவர்களும் தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் என்னங்கிற, இப்போ மருதுபாண்டியன் நினைவிடத்துக்கு போகிறாருன்னா போயிட்டு வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலே குற்றச்சாட்டுனா பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது உண்மையும் இல்லை. உண்மையும் இல்லை, அதுதான் பிரச்சனை. என்னென்னா, இவருக்கு வந்து நமது இது இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை திட்டணும், திமுகவை திட்டணும், அவ்வளோதான். சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், மருதநாயகத்துக்கு மருது சகோதரர்களோட வரலாறு வந்து ஆவணப்படுத்த படம் இல்லைன்னே வச்சுப்போம். கடந்த 10 ஆண்டுகளாக யார் ஆட்சியில் இருந்தாங்க, கடந்த 10 ஆண்டுகளாக யார் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க, ஏன் அவங்கள சொல்ல மாட்டாரா? இப்போ 2 வருஷமாக இருக்கிற திமுகவை திட்டணும்னு, அதாவது இவங்களோட அஜெண்டா வந்து திமுகவை திட்டணும், அதுக்கு எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. மருது சகோதரரில் போன வருஷம் போய் பார்த்தாரா இவர், இந்த வருஷம் கூப்பிட்டாங்க போயிட்டு வந்துட்டாரு, அதனால தெரியும் இவருக்கு. இல்லைனா இது இதுவரை இவருக்கு மருது சகோதரரில் தெரியாதுன்றதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியாதுன்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இதே பேச்சை தான் வள்ளலாரை பற்றியும் பேசினார், இதே பேச்சை இவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே டிட்டோவாக அண்ணாமலையும் சொன்னார். வள்ளலார் வந்து சனாதனத்தின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவரும் சொன்னார், இவரும் சொன்னார். அப்போ இவர்களுக்கு தேவை வந்து எப்படியாவது திரும்ப திரும்ப இந்த மக்கள் மனதில் அந்த இந்துத்துவ சிந்தனையை விதைக்கணும், அதை எப்படியாவது கொண்டு போய் உள்ளே சேர்த்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதற்காக பேசும்போதாவது கொஞ்சம் செய்திகளை சேகரித்து பேசினா கூட பரவாயில்ல, நம்மளை எவன் கேள்வி கேட்பான்ற மாதிரி ஒரு அகங்காரம். இது வந்து பொதுவாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஜேபியை சார்ந்த எல்லாருமே பேசக்கூடியது ஒரு அகங்கார துணியோடு ஒரு திமிரோடு தான் பேசுகிற மாதிரியே தான் பேசுவாங்க. பொதுவெளியில் பேசக்கூடிய அந்த ஒரு பணிவு இருக்காது. நிர்மலா சீதாராமன் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம திமுகவில் இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசுகிற அந்த துணிக்கும் நிர்மலா சீதாராமன் பேசுகிற துணியும் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வேறு மாதிரி தெரியும். யாராவது பண்ணையார் பேசுகிற மாதிரி பேசுகிறது. அதே வேலையை இங்கே இவர்கள் பண்ணிட்டு, இங்கே கவர்னர், இவர் கவர்னராக செய்ய வேண்டிய எந்த வேலையுமே செய்யலை. இன்றைக்கு வர அந்த நீட் எதிர்ப்பு மசோதா இன்னும் அவர்கிட்ட தான் இருக்குது, அதை ஏன் அனுப்பி வைக்காமல் இருக்கிறாரு, இதை யாரும் கேட்க. இதில் முக்கிய விஷயம் என்னென்னா, இந்த பத்திரிகையாளர்கள் யாரும் கேள்வியே கேட்க மாட்டேறாங்க. பத்திரிகையாளர்ன்றது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, நமது குரல், மக்களின் குரல். ஓ, மக்கள் ஒவ்வொருத்தரும் போய் போய் உட்காந்து கவர்னர்கிட்டையோ முதல்வர்கிட்டையோ அமைச்சர்கள்ட்டையோ கேட்க முடியாது. ஆனால் இப்படி பேசக்கூடிய அண்ணாமலைக்கிட்டையோ இல்லை கவர்னர்கிட்டையோ பத்திரிகையாளர்களே கேட்க மாட்டுறாங்க, என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க. ஒவ்வொரு மேடையிலையும் அண்ணாமலை ஏதாவது ஒன்று சொல்கிறாரு. அடுத்த மீட்டிங் வரும்போது, சார் போன மீட்டிங்கில் அது சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? யாருமே கேட்க மாட்டுறாங்க. இவர்களும் பாராமுகமாக இருந்துக்கிறாங்க. அப்போ பத்திரிகை சைட்லேயும் அது ஒரு வேணுங்கிற ஒரு செய்யாமல் தானே இருக்கிறாங்க ஒரு வேலையை. அதான் இவர்களும் கேட்கணும். இதை போன்ற தொடர்ந்த பேச்சுக்களை உங்களை போன்ற ஊடகமாவது கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இதை கொண்டு போய் சேர்க்கறதுனால தான் இது பேசு பொருளாக மாறுது. இல்லைன்னா தொடர்ந்து ஒரு தவறான செய்திகள் மக்கள்கிட்ட போய்கிட்டே தான் இருக்கும். அவர்களின் நோக்கம் குஜராத் மாடல், யூபி மாடலை இங்கேயும் கொண்டு வரணும். என்ன செஞ்ச சொல்லி என்ன செஞ்சு கலவரத்தை கொண்டு வரலாம், மத கலவரத்தை எப்படி உருவாக்குவது, இதோட இந்த வெளிப்பாடு வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த இஸ்ரேல் பிரச்சனைகளில் உங்கள் சேனல்லேயே நானே நிறைய கமெண்ட் பார்த்துருக்குறேன். ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கமெண்ட் போடுறாங்க, அப்படி ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. அது ஏதாவது சில வலதுசாரி மனநிலை கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே உள்ள இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க, நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ பாஜகவினுடைய திட்டம் என்னவா, இப்போ ஏற்கனவே குஷ்பு அந்த கட்சியில் இருக்கிறாங்க, கௌதமி இப்போ அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ இந்த நிலையில் இவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்டார் வேல்யூ வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள?
ஸ்டார் இதுக்கு மேலே எந்த ஸ்டார் வரப்போகிறாங்க, ரஜினிகாந்த் வருவார் வருவார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் மொத்தமாகவே சொல்லிட்டாரு, என்னை இனிமேல் எதிர்பார்க்காதீங்க, நான் வரப்போகிறதே கிடையாதுன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் குதிக்க போகிறார் குதிக்க போகிறாருன்றதை நினச்சி அவசர அவசரமாக கமலஹாசன் போய் குதிச்சிட்டாரு கடைசியில். அப்படி தான் நடந்திருக்கே தவிர இதுக்கு மேலே எந்த ஸ்டார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. இவர்கள் தேடி பிடிச்சி இனிமேல் கூப்பிட்டாலும், ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அண்ணாமலை வந்து தெளிவாக ஒரு வேலை தொடர்ச்சியாக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, வேறு யாரோட பேரும் வெளியே தெரியக்கூடாது, யாரோட முகமும் தெரியக்கூடாது. அவர் வார் ரூம்னு வச்சிருக்கதே அதுக்காக தான் வச்சிருக்கிறாரு போல இருக்கு. என் நண்பர்களே நிறைய பேர் கேட்குறாங்க, சார் உங்கள் கருப்பு சட்டையோட ஸ்லீப்பர் செல் தான் அண்ணாமலைன்னு நினைக்கிறோம், நீங்கள் பண்ணுற டேமேஜை விட அவர் தான் பிஜேபிக்கு நிறைய டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கிண்டலாக கூட கேட்குறாங்க. அது அவரது அறியாமை கட்சிக்கு சிம்ரனை கூட கூப்பிட வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒருவேளை அவங்க தான் கோயில்பட்டி வீரமேதை லட்சுமின்னு நினச்சி நேரம் அவங்களே கூப்பிட்டாலும் கூப்பிடலாம். ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு கௌதமி வெளியே போயிட்டாங்க, அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு வேற யாரையாவது எதுக்கு தேடிக்கிட்டு, நீங்களே வாங்கினா அவங்களே போய் கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வரலாம், அதுவும் நடக்கலாம். ஏன்னா பிஜேபியில் என்ன நடக்குது, அடுத்தால என்ன நடக்க போகுது, மேடையில் ஏறும்போது என்ன நடக்கும்னு எதிர்பார்த்தோமோ இறங்கும்போது வேற ஒன்று நடக்குது. ஸோ அவர்கள் நினைத்தால் ஏதோ என்ன செய்வாங்க. கட்சிக்குள்ளே இருக்கிற ஆளுங்களே ஒருத்தர் ஒருத்தர் போட்டு தெளிக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் காலி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கட்சி மாதிரியே தெரியல ஆக்சுவலாக. கண்டிப்பாக பாஜக மாநில தலைவர் தொடர்ச்சியாக வரலாற்று நிகழ்வுகளை என்ன சொல்கிறது, எல்லோருக்கும் தெரிந்த செய்திகளை கூட அவர் ஏன் தப்பும் தவறுமாக பேசுகிறார். இப்போ 200-250 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மன்னர்களை பார்த்து சங்ககாலங்கிறது, சங்ககாலத்தில் வாழ்ந்த மன்னர்களை இப்போ வாழ்ந்த மன்னர்கள் என்பது போல் பேசுவது, இப்போ சமீபத்தில் 1960களில் பிறந்து இப்போது அவர் கோவில்பட்டி வீரலட்சுமி இருந்தால் கூட 55 வயது 60 வயது தான் இருந்திருக்கும், அவரை போய் சுதந்திர போராட்ட தியாகி அந்த போரில் வீர மரணம் அடைந்தார் அப்படின்னு. அப்போ சாதி ஆதிக்க எதிர்ப்பு அங்கே நடந்த போராட்டம் எதுவுமே அவருக்கு தெரியல, அங்கே நடந்த சாதி கொடுமைகள் எதுவுமே தெரியல. அவர் 19வது கோவில்பட்டி வீரலட்சுமினா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி என்று நினைத்திருக்கிறார். அந்த இதை அவர் நீ சொல்கிற மாதிரி ஏதாவது சொல்லணுமே சொல்லி அது தப்பாயிருது, தொடர்ச்சியாக இப்படி பேசி கொண்டிருக்கிறார். இதன் அடுத்த கட்டம் என்ன, இவர்கள் எப்படி இப்படி இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக உங்களுடைய பார்வைகளை முன் வச்சிங்க. நன்றி 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 ஜீவா.